இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஒரு பெர்மனன்ட் ஜாப் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல அவங்க எந்தெந்த மாதிரி ஜாப் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு தான் வந்து தற்பொழுது வந்து ஆட்களை வந்து தேர்வு பண்றாங்க. அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், டிரைவர், குக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நிறைய ஜாப் வேகன்சி வந்து இருக்கு. இரண்டு விதமான ஸ்கூல்ல இருந்து இந்த ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 19,900 மேல வந்து சேலரி கிடைக்கும். இதுவே நீங்க வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,500 அப்படிங்கிற மாதிரி வந்து சேலரி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து நிறைய அலவுன்ஸ் எல்லாம் வரும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் சேலரி பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். இதே மாதிரி டிரைவர், குக், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டு விதமான ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருங்க. 10th 12th டிகிரி படிச்சவங்களை அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியா வந்து ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க வந்து எப்படி பே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ₹50 வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலமாக நீங்க வந்து பே பண்ணலாம். அல்லது பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல போயிட்டு டிடி எடுத்து கூட நீங்க வந்து பே பண்ணலாம். இதுக்கு பே பண்றதுக்கு எந்த பேர்ல வந்து நீங்க டிடி அல்லது இந்தியன் போஸ்டல் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா அவங்க டீடைல்டா கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல ஃபீஸ் அப்படிங்கிற அந்த டேபிளர் காலத்துல கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் அந்த பேமெண்ட் கட்ட தேவையில்ல அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மற்றும் பிடபிள்யூ கேண்டிடேட், எக்ஸ்எஸ்பன் இவங்க எல்லாம் வந்து பேமெண்ட் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன வந்து டாக்குமெண்ட் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அனாக்சரி 1, அனாக்சரி 2, அனாக்சரி 3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கரெக்டா பார்த்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்க ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த அனாக்சரி 3 வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து மற்ற கேண்டிடேட் அது வந்து எனக்கு தேவையில்லை. அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பேஜ் சொல்றேன், அதை மட்டும் கரெக்டா வந்து பார்த்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல 6th பேஜ்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சிங்கிள் பேஜ்ல இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 1 இருக்கு பாத்தீங்களா. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்க மட்டும்தான் இந்த அப்பெண்டிக்ஸ் 1 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பிரிண்ட் எடுக்கணும். மற்றபடி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இதை பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த அப்பெண்டிக்ஸ் 2 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சர்வீஸ்மேனா இருக்கிற கேட்டகரி அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா இதை வந்து பிரிண்ட் எடுக்கணும், இல்லைன்னா இதை வந்து அப்படியே விட்டுருங்க. அப்பெண்டிக்ஸ் 3 பாத்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் இவங்க மட்டும்தான் இதை வந்து பிரிண்ட் எடுக்கணும், மற்ற யாருமே இது பிரிண்ட் எடுக்க தேவையில்லை, சரியா. நெக்ஸ்ட் வந்து இந்த அட்மிட் கார்டு டூப்ளிகேட் 1 மற்றும் 2 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எல்லாருமே வந்து பிரிண்ட் எடுக்கணும். முக்கியமா வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் இந்த அட்மிட் கார்டு இதை ரெண்டுமே பிரிண்ட் எடுத்து இதை ஃபில் பண்ணி இந்த போட்டோலாம் ஒட்டி சிக்னேச்சர் போட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பணும். இது வந்து கண்டிப்பா வந்து அப்ளிகேஷனோட இருக்கணும். இதை தவிர்த்து வந்து ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மற்றும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்க வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டா பார்த்து வந்து அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அல்லது வந்து டிடி வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைக்கணும். இந்த இந்தியன் போஸ்டல் ஆர்டர் பாத்தீங்கன்னா ₹50 கிடைக்கிறது. கண்டிப்பா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட வச்சு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்புற மாதிரி தான் இருக்கும். இரண்டு விதமான ஸ்கூல்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு விதமான ஸ்கூலுக்குமே வந்து தனித்தனியா அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணி நீங்க அனுப்பலாம் அனுப்பலாம். முன்னாடியே சொல்லியாச்சு ஆண் பண்ணி இருபாளருமே அப்ளை பண்ணலாம், அதையும் பாத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ஓசி வந்து உங்களுடைய ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க வந்து சைன் வாங்கி இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்க அனுப்புறமா இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா டீட்டெயிலாம் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்தவரையே வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்றது வந்து ஹிந்தி அல்லது வந்து இங்கிலீஷ்ல நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து 25 July 2022 அப்ளை பண்ணிக்கோங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ல வந்து மொத்தம் 4 டாபிக்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப பாத்துருவோம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த டாபிக்ல இருந்து 25 questions கேட்கறாங்க. 25 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 50 மார்க்குக்கு வந்து 50 questions வந்து கேட்கறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்குக்கு 50 questions கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் இது பாத்தீங்கன்னா 25 மார்க்குக்கு 25 questions கேட்கறாங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், சரியா. ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா குக்கு இல்லைன்னா வந்து டிரைவர்லாம் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா டேட் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. விருப்பம் இருந்தால் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் கம்ல லிங்க் இருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட் இணைக்கணும், எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க.
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஸ்டெனோகிராஃபருக்குலாம் அப்ளை பண்ணிங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த சுருக்கெழுத்தில் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அல்ல ஹிந்தியில் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கியூ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் மோட்டார் டிரைவருக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவிங் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சமையல்காரருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியன் குக்கிங்கில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டருக்கு அவங்களுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. பார்பரை பொறுத்தவரை 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிராஃப்ட்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த டிராஃப்ட்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ சம்மந்தமான கோர்ஸ் பண்ணியிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயசு பூர்த்தியானவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு விதமான போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தெரியாது. ஏஜ் ரிலாக்ஸன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு, அப்ளிகேஷன் ஃபார்மேட் சொல்லியாச்சு, என்னென்ன பேஜ்லாம் வந்து கரெக்டாக பிரிண்ட் எடுத்து உங்களுடைய அப்ளிகேஷனோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபுல்லாக டீடைல் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ தான் மீட் பண்ணுதான் பாய்.